இந்த ஆதியோகி சிலை அமைந்திருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு ஏக்கர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இந்த சிலை இந்த இடத்துல தான் அமைந்திருக்குது இந்த நாற்பத்தி நாலு ஏக்கருங்கிறது அர்ச்சுசாமி கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பூதான் மூமெண்ட் பூதான் இயக்கம் உச்சத்தில் இருந்தபோது வினோபா பாவே அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் இந்த அர்ச்சுசாமி கவுண்டர்கிட்ட இருந்து இங்கே இருக்கக்கூடிய இருளர் இனத்தை சார்ந்த பதிமூணு பழங்குடியின குடும்பங்கள்கிட்ட பிரித்து கொடுத்தாங்க அந்த இருளரின மக்களுக்கு பட்டா அந்த காலத்திலே வழங்கப்பட்டதா சொல்கிறாங்க ஆனால் அந்த மக்களுடைய விழிப்புணர்வு அதை நம்ம சேர்த்து வச்சிருக்கணும் அதை பத்திரமாக வச்சுருக்கணும் அப்போ நம்ம வருங்கால சந்ததியினருக்கு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உரிமையை வழங்க முடியும் அப்படிங்கிறது தெரியல காலப்போக்கில் அந்த பட்டா எங்கே போணுச்சுன்னு அந்த மக்களுக்கும் தெரியாமல் போயிருச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் லேண்ட் ரீஃபார்ம் கமிஷன்ல இருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பதிமூன்று குடும்பத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் தானே இங்கே நீங்க உழவு தொழில் பார்க்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு தான் பட்டா இல்லையேங்க நாங்கள் எப்படி உழவு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதான் பட்டா யார் பேரில் இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு விஏஓ ஒருத்தர் அவருடைய மனைவி பேர்லையும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் பேர்லையும் ஒரு டீச்சர் பேர்லையும் முகமது அலின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தருடைய பேர்லையெல்லாம் இந்த நிலத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி எழுதி கொடுத்துருக்கிறாரு அவங்க பேர்ல தான் பட்டா இருந்திருக்குது இதில் முகமது அலி அப்படிங்கிறவருடைய பெயரை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம் அவர் இருளர் இனத்தை சார்ந்தவர் கிடையாது அருந்ததியினர் கிடையாது தலித் கிடையாது அவர் ஒரு இஸ்லாமியர் இந்த மூன்று பகுதியில் இருக்கவங்க அதாவது அருந்ததியினர் தலித் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இருளர் இனத்தை சார்ந்த பழங்குடியின மக்கள் அவங்க எல்லா நான் முன்னாடி சொன்ன அச்சுசாமி கவுண்டர் அப்படிங்கிறவருக்கு கீழே வேலை பார்த்தவங்க பூதான் இயக்கத்துடைய மிக முக்கியமான சட்டம் மிக முக்கியமான பங்கே அதுதான் பண்ணையாளர்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலை

ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்தது இந்த விஷயம் நடந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ராஜ்குமார் அவர்கள் கொல்லப்படுறாரு அவர் எந்த காரணத்தினால கொல்லப்படுறாருன்னு சொல்லிட்டு விசாரணை எப்படி திருப்பிட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்ணோட அவருக்கு ஒரு சின்ன அஃபேர் இருந்தது அந்த காரணத்தினால தான் அவர் கொலை செய்யப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த விசாரணையவே மாற்றி கொண்டு போயிட்டாங்க உண்மையிலேயே ராஜ்குமார் அவருடைய பின்புலத்தை பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சவர் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பள்ளிக்கூடங்கள் கட்டுறது பஸ் வசதிகள் செய்து கொடுப்பது அப்படின்னு எல்லா நல்ல விஷயங்களையும் பண்ண இவர் மேல ஒரு பெண்ணோட தப்பான தொடர்பு இருந்தது அதனால தான் இவருடைய மரணம் இந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி கதை கட்டி அவருடைய பேரையுமே இவங்க ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டாங்க இது எல்லாம் நடந்ததற்கு பிற்பாடு தான் இங்க ஈஷால இருக்கக்கூடிய மூன்று பேர் மேல இந்த நிலத்துடைய நாற்பத்தி நாலு ஏக்கர்ல ஆறு ஏக்கருடைய உரிமை பட்டாவானது மாற்றி எழுதியமைக்கப்படுது அந்த மூணு பேர் யார்னா ஜவஹர் விநாயகமூர்த்தி அருள் ஜோதி மற்றும் புவனேஸ்வரி இவங்க மூணு பேர் மேலையும் இங்க இருக்கக்கூடிய நிலத்துடைய பட்டாவானது எழுதி வைக்கப்படுகிறது அதற்கு

இப்படி இருக்கும் பொழுது மர்மமான பல மரணங்கள் மட்டும் இல்லாம இந்த ஆசிரமத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு அப்படின்ற குழப்பமும் சர்ச்சையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதியோகி சிலைய திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரிட்டையர்டு ஜட்ஜு ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதுறாரு நரேந்திர மோடிக்கு அதுல என்ன குறிப்பிடுறாருனா இந்த ஆசிரமத்துல பல மர்மங்கள் இருக்குது பல குளறிபொடிகள் மற்றும் தவறான முறையில கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால நீங்க இங்க வந்தீங்க

இவர் வந்து ஒரு இவ்வளோ கான்ட்ரவர்சியலான ஃபிகர் காக சப்போர்ட் பண்ணி அந்த ஆள் வந்து சீடர்களில் வந்து ஓட் போட சொல்கிறாரு கொஞ்சம் கவலைக்குறியாக இருந்தது இது ஸோ இதில் வந்து ஆதியோகி இப்போது ஸ்டாச்சு கட்டினாங்க

பியூஷ் மனுஷ் அவர்கள் நம்மளை எச்சரிக்கிறார் ஈஷா ஃபவுண்டேஷன் நான் மரம் நடப்போகிறேன்னு சொன்னால் லேண்ட் மேலே கண்ட்ரோல் இருந்தால் அங்கே மரம் நடப்ப முடியும் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் யாரும் மரம் நடப்போகிறதில்லை ஏன்னா அங்கே மான் இருக்கும் பல ஜீவனங்கள் இருக்கும் வேலியெல்லாம் போட்டு நீங்கள் அடைக்க முடியாது அதனால் இப்போ இவரே பார்த்தீங்கன்னா இவர் டாக்குமெண்ட்டில் அறுபத்தி நாலு லட்சம் மரம் நான் வெள்ளுங்கிரி மலையில் நட்டேன்னு சொன்னவர் இப்போ என்ன போட்டிருக்காரு இந்த டிராஃப்ட் பாலிசியில் நான் விதை மட்டும் தூவி விட்டோங்கிறாரு

இல்லை பட்டா இல்லாமல் எடுக்கிறாரோ சரி அது நம்ம இன்னும் விசாரிச்சாகணும் ஆனால் கண்டிப்பாக வந்து இவர் எப்படி இருபத்தஞ்சி கோடி மரத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் அரசாங்கத்துக்கிட்ட ரேண்டமாவே இருபத்தஞ்சி கோடி மரம் கர்நாடகாவில் மட்டும் வேணும்னா இருபது லட்சம் ஏக்கர் நிலம் வேணும் ஸோ இது ரொம்ப ஒரு பிம்பமாக இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த திட்டத்தின் மூலமாக மரங்கள் நடக்கூடிய திட்டத்தின் மூலமாக ரெண்டு விதத்தில் ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு லாபம் வந்து சேரும் அதாவது மரங்கள் நட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொகையெல்லாம் அவர் சுருட்டிக்கிறதுக்கான பேராபத்து இருக்குது அதாவது அரசாக இருக்கட்டும் இல்லை தனியார் நிறுவனங்கள் ஜிஎம்ஆர் அதானியாக இருக்கட்டும் இல்லை சில என்ஜிஓ நிறுவனங்கள் இவங்க எல்லாரும் இதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவாங்க எப்படி தமிழகத்தில் மூன்று கோடி மரங்களும் இந்த ஆசிரமத்தில் பத்து லட்சம் மரங்களும் வெள்ளியங்கிரையில் அறுபத்தி நாலு லட்சம் மரங்கள் அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க மரங்களை நட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பணத்தையும் அவர் சுருட்டி இருக்கிறது இரண்டாவது மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா நதிகளை ஒட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலங்களும் ஈஷாவுடைய கட்டுப்பாடுக்குள்ளே வருவதற்கான பேர ஆபத்துங்கிறது இருக்குது இந்த திட்டத்துக்கு தான் முப்பது கோடி வாக்குகள் வேணும்னு சொல்லிட்டு எண்பதாயிரத்தி ஒன்பது எண்பதாயிரத்தி ஒன்பது அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கி வாஸ்தேவ் சொன்னார் இந்த எண்ணை பாரதிய ஜனதா அடிக்கடி பயன்படுத்திய ஒன்று அதாவது உட்காவை எதிர்த்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த விழிப்புணர்வாக இருக்கட்டும் இல்லை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக அவங்க சிறை திறப்பதற்காக அவங்க பயன்படுத்தின அந்த எண்ணை தான் இப்பையும் பயன்படுத்துகிறாங்க

கேள்வி ஆரம்ப காலகட்டங்களில் நதிகள் இணைப்பு பற்றி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து வந்துகிட்டு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அதற்கு பிற்பாடு இந்த மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் நதிகள் இணைக்கிறன்னு சொல்லிட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த திட்டத்தை தன்னுடைய ரேலி ஃபார் ரிவர்ஸ் மேடையில் பேசுவதற்கு அனுமதிக்கிறார் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் கரெக்டா ஜக்கி வந்து அவரோட ஆரம்பிக்கிறார் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் வந்து நம்ம நரேந்திர மோடி வந்து அனௌன்ஸ் பண்றாரு நதி இணைப்பு திட்டத்தை நதிநீர் இணப்பு திட்டம் கரெக்டாக ரைட்டாக இது பேச வேண்டிய சூழல் இருக்குது இன்றைக்கி இது ரொம்ப மோசமான ஒரு திட்டம் வந்துருச்சுன்னா தமிழ்நாடுக்கு பெரிய ஆபத்து பெரிய ஆபத்து ஏன்னா நம்ம வந்து தண்ணி வாங்குகிற ஸ்டேட்டு நம்மளுக்கு வர தண்ணியை வந்து இன்டர்லிங்கிங் நம்ம எஸ்ன்னு சொன்னோன்னா கர்நாடகா கிட்டேயும் நிறைய இடம் இருக்குது தண்ணி இல்லாத இடம் ஆந்திராலேயும் நிறையா இடம் இருக்குது தண்ணி இல்லாத இடம் நேராக அது திருப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்டர்லிங்க் ஆஃப் ரிவர்ஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டு அதனால பிரின்சிபலி இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எதிர்க்கிறோம் ரெண்டாவது இயற்கை சம்பந்தமாகவே நீங்கள் இயற்கையை மரியாதை கொடுத்தா தான் நீங்கள் இயற்கை உங்களை காப்பாற்றும் நீங்கள் நான் பெரிய மனசாக நான் கான்ட்ராக்டர் கையில் வச்சுருக்கேன் நான் சிமெண்ட்டும் ஸ்டீலும் கொட்டிட்டு நான் ஆறு சரி பண்ணிடுவேன்னா ப்ளீஸ் கணவ காண்டிட்டுருங்க வாய்ப்பே இல்லை நடக்கிற போற வேலையும் இல்லை இது இந்த ஆசிரமத்தில் இருந்துதான் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க நாங்கள் நதிகளை எல்லாம் மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த ஆசிரமே நொய்யலாற்றில் மழை தண்ணீரானது இல்லை மலையில இருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணீரானது போய் சேரக்கூடிய அந்த கால்வாய் இருக்கக்கூடிய பகுதி தான் அதை தடுத்து நிறுத்தி நொய்யலாற்றுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீரை நிப்பாட்டி தான் இந்த ஆசிரமே எழுப்பி இருக்கிறாரு ஜக்கி வாசுதேவ் இங்கே நின்றுட்டு தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளையுமே மீட்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வந்துகிட்டு இருக்கிறாரு இந்த அளவுக்கு முறைகேடுகள் செஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு தவறுகளையும் விவசாயிகளை எல்லாம் வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய நதிகளை மீட்டெடுக்கிறோம் அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னிறுத்தி ஒட்டுமொத்த விவசாயிகளையும் கார்பரேட்டு அடிமைகளாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள்தான் உண்மையிலேயே ஆன்மீகவாதியா உண்மையிலே ஆன்மீகம்னா என்ன இயற்கை வழிபாடு என்பதுதான் தமிழர்களுடைய வழிபாடு அந்த வழிபாட்டை ஒட்டு மொத்தமாக அழிச்சுக்கிட்டு தன்னை ஒரு புரோக்கராக முன்னிறுத்தி நான் தான் உங்களை இறைவனுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய சரியான தூதுவன் அப்படின்ற மாதிரி முன்னிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜக்கி வாசுதேவ் மட்டும் கிடையாது அதை தொடர்ந்து நித்யானந்தாக இருக்கட்டும் இல்லை ராம் ரஹீமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல போலி சாமியார்கள் இந்த சமூகத்தில் நடமாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் முன்னிறுத்தக்கூடிய ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறத விடவும் பகுத்தறிவையும் நாத்திகத்தையும் கடைபிடிப்பது எவ்வளவோ சிறந்தது அதுதான் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் அந்த பகுத்தறிவோடு சிந்தித்து பாருங்க இன்றைய தீபாவளி நிகழ்ச்சியில தீபாவளி தினத்தன்று அடுத்த ஆண்டு இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடணுமா வேணாமாங்கிறத நன்றி